வீட்டில் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தாங்க ஒட்டகப் பண்ணேன். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அல் ஹும்ரா ஜித்தா பிளேஸில் தாங்க இருக்குது. அவங்க பார்த்த உடனே ஷாக் ஆகி சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு பார்க்கலன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு ஒட்டக மேய்ப்பாளர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பேர் வந்து முகமது. அவர் வந்து சூடான் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கமும் நமக்கு சொன்னாருங்க. அது இல்லாமல் அந்த ஒட்டகம் வந்து 30 லிட்டர் தண்ணியை வந்து குடித்து ஸ்டோர் பண்ணி வைக்குமாங்க. 50-55 வயசு வரைக்கும் வாழும் அப்படிங்கிற மாதிரி அவர் டீட்டெயிலாக சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாங்க, அவர் அந்த பாலை கறந்து அவர் வந்து சேல் பண்ணுறாருங்க. 15 ரியால் 20 ரியால்னு சொல்லி சொல்கிறாருங்க. நம்ம ஒரு காசு கம்பேர் பண்ணிங்கன்னா 300-400 வரைக்கும் வருங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கூடாரத்தை பார்க்கும்போது தாங்க சொல்ல வார்த்தையில் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அடிக்கிற குளிர்லையும் கொளுத்துற வெயிலையும் அங்கே இருந்து அவர் எவ்வளோ விஷயங்களை பராமரிக்கிறாருன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அவரை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க, ரொம்ப சந்தோஷம்.